Hi friends, in the video we will talk about match number 48 IPL 2022. So in the match we will talk about DUI Stadium. So who is going to Gujarat Titans vs Punjab Kings. So ramba top la irukku oru team low la irukku oru team da moduranga. So yaar win pannuvaanga endradha neengale vandu guess pannirlaam. Ena Gujarat Titans indha season oda one of the best team a vandirukanga. So ramba kashtam Punjab Kings win pandradhu. So ivangalukku edaila last match nadandirundhuchu adha Punjab Kings 189 wicket. So 190 last ball la vandu Rahul Dwatia rendu ball thodandhu six adichu win pannanga Gujarat Titans. So full analysis paathala nariya key irukum. Plus, உங்களுக்கு எப்படி எஸ்எல் டீம்ஸ்க்கு கேப்டன்ஸ் கேப்டன் போறது ஜிஎல் டீம்ஸ்க்கு எப்படி போறது எல்லாமே பார்த்துலாம் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணீங்கன்னா 2K ஃபேன்ஸ் இந்த ஸ்பெல்லிங்ல கரெக்டா ஜாயின் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்கு அதையும் நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டா ஒரிஜினல் சேனல பார்த்து ஜாயின் பண்ணுங்க நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் சோ எதுவும் மாத்தி ஜாயின் பண்ணிடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேன் டூ பிளே அப்ளிகேஷன் ஸோ சூப்பரான ஒரு ஆப் ஸோ இதில் நிறையா அவங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு நீங்கள் 50% எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான போனஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரியல் கேஷும் உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு கான்டெஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க நல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடராக ஹர்பஜன் சிங் இருக்கார் லீடர் போர்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வேர்ல்டு கப்புக்குமே உங்களுக்கு வந்து லீடர் போர்டு போயிட்டுருக்கு ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்குமே ஃபேன் டூ பிளேயில் கிவ் அவே கொடுக்குறாங்க ஸோ 0 rupees கண்டிஷன் அதில் நீங்கள் போய் அந்த கான்டெஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் கிராண்ட் லீக்ஸுமே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபேன் டூ பிளேக்கான லிங்க்கு ஸோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும் ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்லா முக்கியமான ஒரு ஆப்பாகவும் இருக்குது ஈஸி வின்னிங்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் மேட்ச் நம்பர் 48 ஐபிஎல் 2022 ஸோ இந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னா May 3rd 7:30 PM டிஓஐ பட்டேல் ஸ்டேடியம் ஸோ இப்போ நிறையா மேட்சஸ் வந்து பிரபோன் ஸ்டேடியமாக இருக்கட்டும் எம்சிஏ வான்கடையில் நடந்துட்டு இருக்கு ஸோ டிஓஐ பட்டேல் ஸ்டேடியம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஸோ டிஓஐ பட்டேல் ஸ்டேடியமை பொறுத்தவரையும் நியூட்ரலான ஒரு கிரவுண்டு 160 எதிர்பார்க்கலாம் ஸோ ஸ்பின்னர்ஸும் விக்கெட்ஸ் எடுப்பாங்க மீடியம் பேசர்ஸும் விக்கெட்ஸ் எடுப்பாங்க ப்ளஸ் உங்களுக்கு பேட்டர்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓவரால் ஒரு குட் கிரிக்கெட் பார்க்கக்கூடிய ஒரு கிரவுண்டாக இருக்கும் இப்போ வான்கடையில் எடுத்துட்டா ஸ்பின்னர்ஸ் கஷ்டப்படுவாங்க பட் டிஓஐ பட்டேல் ஸ்டேடியமில் அப்படி கிடையாது டிஓஐ பட்டேல் ஸ்டேடியமில் ராகுல் சகர் ஆல்ரெடி ஒரு மேட்ச்சில் 2 wickets எடுத்திருக்காரு நல்லாவே ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்டும் கூட மிடில் ஆர்டரில் நல்லா பேட்ஸ்மேன் சைன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகம் இப்போ பிளேயிங் லெவன் பார்ப்போம் பிளேயிங் லெவனில் ரிதிமான் ஷா சுக்மன் கில் சாய் சுதர்சன் ஹர்திக் பாண்டியா இந்த சாய் சுதர்சன் பிளேஸில் மறுபடியும் வேற பிளேயரை ட்ரை பண்ணுவாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும் வாய்ப்புகள் வந்து இருக்கும் டேவிட் மில்லர் ராகுல் டுவாட்டியா ரஷித் கான் சாக்வான் அல்ஜாரி ஜோசப் ஃபெர்க்யூசன் முகமது ஷமி ஸோ ஹர்திக் பாண்டியா பவுலிங் போடுறது டவுட்டு தான் ஸோ அவர் பேட்டிங் மட்டும் தான் ஆடுவார் ஏன்னா அவரால் பவுலிங் போட முடியல அவர் எப்படி ஒரு ஆல்ரவுண்டராக வந்து அவரை காமிச்சுப்பாருன்றது டவுட் தான் ஏன்னா ஒரு 2 மேட்ச் பவுலிங் போடுறாரு மறுபடியும் வந்து அவருக்கு இன்ஜுரி ஆகிட்டு இருக்கு ஸோ கொஞ்சம் ரிஸ்க் தான் ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச்லேயும் நம்ம கேப்டன் ஸ்கிரிப்ட் கொடுக்கறது மேபி இங்கே ஏதாவது ஒரு பவுலர் கட் ஆகி ஹர்திக் பாண்டியா ஓவர் போடுவார் அப்படின்னா சேஃபான ஆப்ஷன் இந்த சைடில் மயங்க் அகர்வால் சிக்கர் தவான் பேர்ஸ்டோ ராஜபக்சா லிவிங்ஸ்டன் ஜிதேஷ் சர்மா ரிஷி தவான் ரபாடா ராகுல் சகர் ஹர்தீப் சிங் சந்தீப் சர்மா இதுதான் மோஸ்டா இவங்களோட ஒரு பிளேயிங் லெவனா இருக்கும் ஸோ நான் இங்கே எழுதியிருக்கிறது லாஸ்ட் மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் ஸோ லாஸ்ட் மேட்ச் இவங்களுக்கு பிட்வீன் ஆடினப்பது சொல்றேன் இது வந்து லாஸ்ட் மேட்ச் கரண்ட் மேட்ச் கடைசியாக குஜராத் ஆடின மேட்ச்ல 39 29 31 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 runs 39 43 ஸோ ராகுல் டுவாட்டியா எப்பயுமே செகண்ட் பேட் குஜராத் பண்றாங்கன்னா பிக் பண்ண வேண்டிய ஒரு பிளேயர் ஏன்னா அவர் தான் வந்து எல்லா மேட்சுமே முடிச்சு கொடுக்குறாரு ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல கூட அவ்வளோ ஒன்றும் பேட்டிங் ஆட மாட்டாரு பட் சேசிங் வந்தாலே அவர் தான் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு 90% ஆஃப் மேட்சஸ் ஸோ மஸ்ட் பிக் பிளேயர் ராகுல் டுவாட்டியா ஹர்திக் பாண்டியா அவர் ஓவர்ஸ் கொடுத்து யூஸ் பண்ண மாட்டாரு அப்படி இல்லாட்டி 4 overs போட்டா பக்காவான ஒரு ஆல்ரவுண்டர் ராகுல் டுவாட்டியா ரஷித் கான் 1 wicket எடுத்தாரு சாக்வான் 2 wickets ஜோசப் 1 wicket ஃபெர்க்யூசன் 1 wicket சமி 1 wicket இந்த சைடில் மயங்க் அகர்வால் லாஸ்ட் மேட்ச் 25 runs தான் மினிமம் 30 runs அடிக்கிறாரு அதுக்கு மேலே அவரால் ஆட முடியல அதே மாதிரி சிக்கர் தவான் 5 runs பேர்ஸ்டோ 32 ராஜபக்சா 9 runs இதில் நோட் பண்ண வேண்டியது சிக்கர் தவான் 10 runs குறைவாக ஒரு மேட்ச்ல அவுட் ஆயிருந்தாங்கன்னா அடுத்த மேட்ச்ல 40+ runs மினிமம் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ஹையா இருக்கும் ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரையா சிக்கர் தவான்
ஒரு வைஸ் கேப்டன் ஜெய்ஸ்க்கு பெஸ்ட் சாய்ஸா இருப்பாரு ஸ்மால் லீக்ஸ்ல. ராஜபக்சா லிவிங்ஸ்டன் கம்மியான பால் கிடைச்சாலும் ஒரு 10 பால் கிடைச்சா கூட 30 ரன் அடிக்கூடிய பிளேயர். நமக்கு ஸ்ட்ரைக் ரேட்னால நிறைய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இம்பார்ட்டன்ட் ஒரு ஈஸி பிக்கும் கூட சேஃப் பிக்கும் கூட. சோ அதனால லிவிங்ஸ்டன் ஒரு பெஸ்டான ஒரு கேப்டன் ஜெய்ஸ் இல்ல ஒரு வைஸ் கேப்டன் ஜெய்ஸ்க்கு நல்ல சூட்டபிளான ஒரு பிளேயர். லிவிங்ஸ்டன் நம்ம வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். சோ டைரக்டா நான் உங்களுக்கு இப்பலாம் வீடியோஸ்ல சொல்லிட்டு இருக்கேன் ஸ்மால் லீக் வந்து நான் எப்படி ட்ரை பண்ண போறேன் அப்படின்றத. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ட்ரை பண்ண போறது ரஷீத்கான கேப்டனா. சோ காரணம் என்னன்னா லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக. பேட் ரூல்ஸ் நிறைய இருக்கு. சுக்மன் கில்ல 2 டைம்ஸ் வந்து ரபடா விக்கெட் எடுத்திருக்காரு. ராகுல் சகர் 2 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. சோ கொஞ்சம் சுக்மன் கில் டவுட் நிறைய பேர் சுக்மன் கில்லுக்கு போவாங்க. அதே மாதிரி லிவிங்ஸ்டன் 4 டைம் ரஷீத்கான் விக்கெட் எடுத்திருக்காரு. சிக்கர் தவானி 4 டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. சோ அப்படி பார்த்தோம்னா நம்ம லிவிங்ஸ்டனையும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்க முடியாது. பட் லிவிங்ஸ்டனை நான் வைஸ் கேப்டனா கொடுக்கலான்றது காரணம் என்னன்னா சம்டைம்ஸ்ல ஒரு 2 ஓவர் வரையே அவர் பவுல் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும். பிளஸ் அவர் ரஷீத்கானுக்கு முன்னாடியே ரஷீத்கான் பவுலிங் போறதுக்கு முன்னாடியே பேட்டிங் வந்தா பிளஸ் ஒரு கம்மியான பாலுக்கு வந்து 30 ரன் அடிச்சா கூட நமக்கு போதுமானதா இருக்கும். சோ அதனால ரஷீத்கானை நான் கேப்டனாகவும் லிவிங்ஸ்டனை வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சோ அது வந்து லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ரபாடாவை கூட வந்து ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் 4 விக்கெட் இவங்களுக்கு எதிராக 2 விக்கெட், ராகுல் சகர் லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் இவங்களுக்கு எதிராக 1 விக்கெட்னு இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க. சோ மேபி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டைரக்டா கேப்டன் ரஷீத்கான் தான் நோ டவுட். வைஸ் கேப்டன் ஒன்னு ரபாடா அப்படி இல்லாட்டி லிவிங்ஸ்டன். சிக்கர் தவான் கொஞ்சம் டவுட் ஏன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து கம்மியா இருக்கும். சோ அதனால அவரை ட்ரை பண்ண போறது இல்ல. ஹர்திக் பாண்டியாவும் நான் ட்ரை பண்ண போறது கிடையாது. என்னோட வியூல ஒன்னு செகண்ட் நெக்ஸ்ட் ரபாடா அடுத்து முகமது ஷமி. சோ இவங்க 4 பேரை நான் வந்து ஒரு சேஃப் ஆப்ஷனா வந்து கன்சிடர் பண்றேன். சோ ஹர்திக் பாண்டியா சிக்கர் தவான் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிஸ்கியான ஆப்ஷனா தான் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறேன். நீங்க அந்த ஹர்திக் பாண்டியா சிக்கர் தவான் மயங்க அகர்வால் இவங்க எல்லாம் நீங்க சுக்மன் கில் இவங்க எல்லாம் ஜிஎல்ஸ்க்கு ட்ரை பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா செகண்ட் பேட் பண்ணா மஸ்ட் பிக் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் வந்து பாத்திரலாம். சோ ரித்திமான் சா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வந்து பிக் பண்ணிக்கங்க. காரணம் என்னன்னா அங்க விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல உங்களுக்கு பேர்ஸ்டோ ஜிதேஷ் சர்மா தான் இருக்காங்க. சோ அவங்க திடீர்னு ஒரு மேட்ச் அடிக்கிறாங்க ஒரு மேட்ச் அடிக்க மாட்டாங்க. பட் ரித்திமான் சா உங்களுக்கு சாலியும் 30 ரன் வந்து ஆடி கொடுத்துருவாரு. பிளஸ் அவர் கேட்ச் ஸ்டம்பிட் எல்லாமே நல்லா பண்ணுவாரு. இங்க ஃபர்ஸ்ட் ஸ்பில்ல மேபி ரபாடாவை ஓட்டிட்டாலே ஓரளவுக்கு 30 பிளஸ் வந்து கடந்துடலாம். சோ நல்ல ஒரு பிக்கா இருக்கும். சுக்மன் கில் கொஞ்சம் டவுட் தான். ஒரு சில டீம்ஸ்ல வந்து டிராப் பண்ணிட்டு போறது பெட்டர். ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா 96 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு பஞ்சாப்க்கு எதிராக லாஸ்ட் மேட்ச்ல. அப்படி பாக்குறப்போ ஹையா தான் இருந்திருக்கு. டீசென்டா ஆடி இருக்காரு. சோ அதனால மஸ்ட் பிக்கா நம்ம எடுத்துக்கலாம் 1 or 2. சாய் சுதர்சன் கட் பண்ணிக்கோங்க. பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தாது. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் குறைவா இருக்கு. ரன் அடிச்சாலும் நமக்கு வந்து எந்த ஒரு அஃபெக்டும் இல்ல. ஹர்திக் பாண்டியா மஸ்ட் பிக் தான். செகண்ட் பேட் பண்ணா கொஞ்சம் டிராப் பண்ணிட்டு போகலாம் ரிஸ்க் எடுக்கிறவங்க பவுலிங் போடாட்டி. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா மஸ்ட் பிக் பிளேயர் டேவிட் மில்லர் அண்ட் ராகுல் டுவட்டியா. செகண்ட் பேட் பண்ணா மஸ்ட் பிக். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா கட் பண்ணிக்கோங்க. பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தாது. ரஷீத்கான் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இந்த மேட்சோட கீ பிளேயர் மஸ்ட் பிக். அதே மாதிரி ஃபெர்கியூசன் முகமது ஷமி மஸ்ட் பிக். சோ இவங்க ரெண்டு பேரும் கட் பண்ணிக்கோங்க. பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏதாவது மல்டி ஜிஎல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஃபெர்கியூசன் ஷமி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிக் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ். சோ இந்த சைடுல மயங்க அகர்வால் வந்து ஒரு ருத்ராஜ் கேக்வார்ட் மாதிரி. சோ நம்ம டிராப் பண்ணா திடீர்னு ஆடிடுவாரு. சோ சேஃப் ஆப்ஷன் தான் நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். பட் இந்த சைடு ஃபெர்கியூசன் முகமது ஷமி அல்ஜாரி ஜோசப் பேஸ் அட்டாக்கா இருக்கட்டும் ஸ்பின் அட்டாக்கா இருக்கட்டும் ஹையா இருக்கு. சோ மேபி மறுபடியும் 30 ரனுக்குள்ள அவுட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கும் மயங்க அகர்வால். மேபி அவரை ஜிஎல் டீம்ஸ்ல கட் பண்ணிக்கோங்க. எஸ்எல்ஸ்ல பிக் பண்ணிக்கோங்க. இவரையும் பிக் பண்ணிக்கலாம். பேஸ்டோ கொஞ்சம் டவுட் தான். அதே மாதிரி ராஜபக்சாவும் டவுட் தான். ஏன்னா இங்க ரஷீத்கான் கொண்டு வருவாங்க. பிளஸ் இவங்க பவுலர்ஸ் மாத்தி மாத்தி ரொட்டேட் பண்றப்போ அவுட் ஆக சான்ஸ் இருக்கும். லிவிங்ஸ்டன் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மஸ்ட் பிக் பிளேயர். ஜிதேஷ் சர்மா கொஞ்சம் டவுட். ரிஷி தவானுக்கு 2 ஓவர் தான் தராங்க. சில மேட்சஸ்ல ஓவர் தர மாட்டாங்க. ரபாடா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் விக்கெட் எடுப்பாரு. அதே மாதிரி ராகுல் சகர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். அஸ்தீப் சிங் சந்தீப் சர்மா எக்கனாமிக்கா பவுல் பண்ணலாம். பிளஸ் விக்கெட் எடுக்கிறது குறைவா இருக்கும். மேக்சிமம் ஒரு விக்கெட் எடுக்கலாம். அது பாதிப்பு ஏற்படுத்தாது. சோ ஜிஎல் டீம்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் குடுக்கறதா இருந்தா நீங்க கண்டிப்பா ஒரு ராகுல் டிவாட்டியா குடுத்து பாருங்க. சேசிங் வரப்போ ஒரு 15 பால் 19 பால் ஒரு 45 ரன் அடிச்சிருவாரு. செம்ம ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும். எப்படி ஒரு நிக்கோலஸ் புரான் சிஎஸ்கேக்கு எதிராக லாஸ்ட்ல வந்து ஸ்கோர் பண்ணுவாரோ அதே மாதிரி ஸ்கோர் பண்ணி யாருமே எதிர்பாராம இவர் வந்து ஒரு ட்ரீம் டீம் கேப்டன் வைஸ் கேப்டன் கூட வரலாம். ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஃபெர்கியூசன். எல்லாருமே அவர் விக்கெட் எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் திடீர்னு ஒரு 4 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஃபெர்கியூசன். சோ மஸ்ட் ட்ரை ஃபெர்கியூசன். சோ ரிஸ்கியான டீம்ஸ்ல இந்த சைட்ல ராகுல் சகர்
அவரும் திடீர்னு ஒரு மூணு கீழ எடுப்பாரு, பேட்டிங் வந்து 20 ரன் கூட அடிக்கூடிய ஒரு பிளேயர் தான். சோ ராகுல் சகர் இந்த பேட்ஸ்மேன் கேட்டகரியில பாத்தீங்கன்னா ரிஸ்க் ஆப்ஷனா மயங்க அகர்வால் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அவ்வளவுதான், இவங்க எல்லாரும் ஓரளவுக்கு ஜிஎலுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ். இதுக்கு மேல எனக்கு தோணல. சோ அப்படி ஏதாவது லாஸ்ட் மினிட்ல பிச்சு போட்டு ஏதாவது தெரிஞ்சுன்னா நான் உங்களுக்கு டெலகிராம்ல வந்து நான் எப்பயுமே போடுவேன், இவங்க உங்களை ஜிஎலுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க கேப்டன் வைஸ் கேப்டன் நானு அப்படி வந்து நான் சொல்றேன். அதை கூட நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது வந்து ஒரு பெஸ்டா இருக்கும். பேட்டில்ஸ் பாக்குறப்போ சுக்மன் கீழ் ரபடா ராகுல் சகர் பேட்டில் இருக்கு, இருந்தாலும் அவர் 96 ஸ்கோர் பண்ணிருக்காரு. டிஒய் பட்டேல் ஸ்டேடியம் பொறுத்தவரையும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப பேட்டிங் இருக்காது, ஓரளவு 150-160 அடிக்கலாம், ஓரளவுக்கு பவுலர்ஸ்க்கு ஸ்லைட்லயும் வந்து ஹெல்ப் பண்ணலாம். நெக்ஸ்ட் அந்த சைட்ல சிக்கர் தவான் மயங்கரோட ஒரு பிக் பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. சோ ஓரளவுக்கு டஃப் மேட்சா தான் இருக்கும். மேபி மயங்கரோவா சிக்கர் தவான் கொஞ்சம் ஏர்லி அவுட் ஆறப்போ லிவிங்ஸ்டன் சைன் ஆறதுக்கான சான்ஸ் அதிகம். சோ என்னோட கேப்டன் ரஷீத் கானும் வைஸ் கேப்டன் லிவிங்ஸ்டன் ட்ரை பண்ணலாம் இருக்கேன், இல்ல பஞ்சாப் ஃபர்ஸ்ட் கோல் பண்ணா ரபடாவை கூட ட்ரை பண்ணலாம், இவங்க மூணு பேத்துக்குள்ள தான் ட்ரை பண்ணணும். ஹர்திக் பாண்டியா சிக்கர் தவானை பொறுத்தவரையே கொஞ்சம் ரிஸ்கா தான் தெரியுது, ஏதாவது ஜிஎல் டீம்ஸ் இதுல வேணா ட்ரை பண்ணி பாருங்க, சேஃபா போகணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சுக்மன் கில் மயங்க் அகர்வால் கொஞ்சம் டவுட், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பெல் இந்த ரெண்டு சைடுமே பயங்கரமா இருக்கிறதுனால அது கொஞ்சம் டவுட்டா இருக்கும். டாப் ஆர்டர் காலி ஆவாங்கன்ற கான்செப்ட்ல நீங்க போட்டீங்கன்னா மிடில் ஆர்டரை மஸ்டா பிக் பண்ணிக்கோங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரை கட் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த ராஜபக்சா பேர்ஸ்டோ, அதே மாதிரி இந்த சைட்ல சுக்மன் கில்ல கட் பண்ணா அதே இடத்துல டேவிட் மில்லரை பிக் பண்ணுங்க. சோ கம்மியா தான் பிக் பண்ணிருப்பாங்க, ஒரு 40+ அடிச்சா கூட நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆல்ரவுண்டர் கேட்டகரியில ஹர்திக் பாண்டியாவை நீங்க கட் பண்ணீங்கன்னா அதே இடத்துல ராகுல் டிவாட்டியாவோ இல்ல ஒரு லிவிங்ஸ்டோனோ ரிஷி தவானோ அந்த மாதிரி லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் ரிஷி தவான் மாதிரி பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கல. ஹர்திக் பாண்டியாவை 95% பிக் பண்ணிருப்பாங்க, லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஃபிளாப் ஆனாருன்னா அவர் ட்ரீம் டீமுக்குள்ளே வரமாட்டாரு. அப்ப ஏதாவது அவர் இடத்துல லோ பர்சன்டேஜா ஒரு பிளேயர் வருவாங்க பவுலரோ பேட்ஸ்மேனோ, சோ அவங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். அஸ்தீப் சிங்கை பொறுத்தவரையா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வந்து அவர் டைட் லைன்ல போடுறாரு, விக்கெட் டேக்கிங் லைன்ல போறது கிடையாது, எக்கனாமிக்கல் லைன்ல தான் போடுறாரு. சோ எப்படின்னா ஓரளவுக்கு எக்கனாமிக்கா போட்டா போதும், நம்ம வந்து பெரிய அளவுல வந்து ரன் கொடுக்க வேணாம், விக்கெட் எடுக்க வேணாம், கண்ட்ரோல் பண்ணா போதுன்ற மாதிரி தான் போட்டுட்டு இருக்காரு, விக்கெட் கிடைக்காது. பட் ரபாடா தூக்கி போட்டு ஓரளவுக்கு விக்கெட் எடுக்கிற மாதிரி பவுலிங் போறாரு, அவர் விக்கெட் எடுக்கிற சான்ஸ் வந்து இருக்கும் ஐயா. அல்ஜாரி ஜோசப் நல்லா பேஸ்ல போடுறாரு, பட் ஆனா விக்கெட்ன்றது கிடைக்க மாட்டேது. சோ இந்த மேட்சை பொறுத்தவரையா குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்றதுக்கு 50%, பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்றதுக்கு 50% தான் என்னோடதுல தெரியுது. ஸ்டார்டிங்ல நான் வந்து வீடியோ பேச ஸ்டார்ட் பண்ண பயங்கரமா இருந்துச்சு, பட் உள்ள போய் ஸ்டார்ட்ஸ் அனலைஸ் பிளேயர் பேட்டில்ஸ் எல்லாம் பாக்குறப்போ 50-50 மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சோ பாப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு.